ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் TNU SRB ஓவரால் எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுபோக கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு சின்ன கால்குலேஷன் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபிசிக்கல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ வந்து 59,000 பேர் அப்ராக்சிமேட்லியாக இருக்கீங்க. அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ ஃபிசிக்கலுக்காக 59,000 பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11,813 வேகன்சி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதை வந்து 59,000 11,813 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அதாவது ஒரு போஸ்டிங்க்கு வந்து 5 பேர் அப்படிங்கிற மாதிரி 1:5 ரேஷியோவில் வந்து உங்களை கூப்பிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 11,813 போஸ்டிங்கை வந்து தமிழ்நாடு கோட்டா வாய்ஸில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரல் வந்து 31%, அப்புறம் பிசி அப்புறம் பிசி முஸ்லீம் ரெண்டுமே சேர்த்து 30%, எம்பிசிக்கு 20%, அப்புறம் எஸ்சிக்கு வந்து 18%, எஸ்டிக்கு வந்து 1%, இருக்கிறதுலே எஸ்டிக்கு தான் கம்மி, ஸோ 1%. ஸோ இதில் வந்து டோட்டல் வேகன்சி 11,813, அதில் ஜென்ரல் வந்து 31%னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து 3,662 வேகன்சிஸ் வந்துடும். அடுத்தது பிசியில் வந்து 26.5% பிசிக்கு மட்டும், அதில் பார்த்திங்கன்னா 3,131 வேகன்சி வந்துடும். அடுத்தது பிசி முஸ்லீமில் வந்து 3.5%, அதில் 414 வேகன்சிஸ் வந்துடும். அடுத்தது எம்பிசிக்கு வந்து 20%, அதில் வந்து 2,363 வேகன்சிஸ் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 15%, அதில் 1,772 வேகன்சிஸ் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு வந்து 3%, அதில் 354 வேகன்சிஸ் வந்துடும். அடுத்தது கடைசியாக வந்து எஸ்டிக்கு வந்து 1% ஆஃப் வேகன்சி தான், ஸோ அதில் வந்து 118 வேகன்சி வந்து வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சியிலேருந்து ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோங்கிறது தான். ஸோ இதில் வந்து இப்போ குறைவாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்குவோம். அதாவது எஸ்டி பார்த்தீங்கன்னா 1% தான். ஸோ 1%க்கு எத்தனை போஸ்டிங் அப்படின்னா 118 போஸ்டிங். ஸோ 118 போஸ்டிங்னா அவங்க எந்த விதத்தில் வந்து இப்போ கூப்பிட்டுருக்காங்கன்னா 5:1 ரேஷியோ அல்லது 1:5 ரேஷியோ அப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா, ஸோ வந்து 118 வந்து நாம் வந்து 5 மல்டிப்ளை பண்ணுனா அது வந்து 590 வரும். அதாவது 590 பேரை வந்து இப்போ வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இதையே வந்து இப்படியும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதாவது 59,000 1% எவ்வளோ, 590. ஸோ இதில் ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ 59,590 பேர் வந்து எஸ்டிக்காக ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த 590 பேரில் வந்து 118 பேருக்கு தான் வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அந்த 118 பேருக்கு எப்படி போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டி கேண்டிடேட் வந்து இப்போ 590 பேர் வந்து ஃபிசிக்கலுக்கு வராங்க. ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் எல்லாமே முடிஞ்சுது, ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த கேண்டிடேட் வந்து 76 மார்க் எடுத்திருக்காரு. 100 மார்க்குக்கு 76 மார்க் வந்து ஓவராலாக வந்து 76 மார்க் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காரு. அப்படின்னா அதிலிருந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 118வது கேண்டிடேட் வந்து என்ன மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 118வது கேண்டிடேட் வந்து 71 மார்க், ஒரு எக்ஸாம்பிளுக்காக 71 மார்க் எடுத்திருக்காருன்னா அந்த 71 மார்க் தான் வந்து கட் ஆஃப் மார்க். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் 76, 71 போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் 76 யார் எடுக்கிறாங்களோ அவருக்கு கீழே அப்படியே வந்து 118வது கேண்டிடேட் வந்து என்ன மார்க் எடுத்திருக்காரோ அதுதான் வந்து அந்த எஸ்டிக்கான கட் ஆஃப் மார்க். ஸோ இப்படி தான் வந்து கட் ஆஃப் மார்க்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்லியாக எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஓவராலாக அப்படிங்கிறத போட்டோம்னா, இப்போ மென்ஸுக்கு எடுத்துக்கோங்க. மென்ஸில் வந்து மொத்தம் வந்து 4 போஸ்டிங் இருக்குல்ல, டிஎஸ்பி, ஏஆர், ஜேடபிள்யூ, எஃப்எம், இந்த 4 இருக்குல்ல, அதில் வந்து நம்ம அப்ராக்சிமேட்லியாக போட்டிருக்கோம். இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வேணும்னா அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அதில் கம்யூனிட்டி வைஸில் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் என்னென்ன மார்க் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக பார்ப்போம். மென்ஸுக்கு வந்து டிஎஸ்பிக்கு வந்து, அதாவது டிஎஸ்பிக்கு வந்து என்ன அப்படின்னா 69-73, இதுதான் வந்து மென்ஸுக்கான டிஎஸ்பி கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃபாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஆருக்கு வந்து 75-79 இருக்கும் ஓவரால் கட் ஆஃப். அப்புறம் வந்து ஜேடபிள்யூக்கு 78-80 இருக்கும். அப்புறம் வந்து எஃப்எம் ஃபயருக்கு வந்து 82-86 வரைக்கும் இருக்கும். இருக்கிறதுலே ஃபயருக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து மென்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் ஓவரால் கட் ஆஃப் மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்கு, அவங்களுக்கு வந்து 2 போஸ்டிங் தான்.
அதில் ஏஆரில் தான் வந்து அதிக போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 to 59 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வரும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஜெயில் வார்டன் பார்த்தீங்கன்னா 60 to 65 அந்த மாதிரி வரும். ஏன்னா ஜெயில் வார்டனில் வந்து போஸ்டிங் வந்து கம்மி, ஒரு 6-7 தான் போஸ்டிங் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 60 to 65 வந்து எக்ஸ்பெக்டட் ஓவரால் கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் மேன், விடோ இவங்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம்லேயே இப்போ வந்து 28 மார்க்ஸ் தான் வந்து கட் ஆஃப் மார்க்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 to 46 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் தான். இதில் வந்து 1 or 2 மார்க் வந்து குறையலாம் அல்லது இது இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ இது கம்யூனிட்டி வைஸ் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்கள், நம்ம எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவோம். அப்புறம் இதை உங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.